அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானின் அதிசார பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள். சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக 29/4/2022 வெள்ளிக்கிழமை காலை 7:54 அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு கிட்டத்தட்ட 80 பெயர்ச்சியாகிறார். இதனால் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மேசராசி பரணி நட்சத்திரமாகும். இதுவரை உங்களது 10 இடமான கர்மஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் எந்த வேலையை எடுத்தாலும் முழு மனநிறைவுடன் முடிக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பார். உங்கள் உழைப்பிற்கேற்ற பலன்களை நீங்கள் அறுவடை செய்திருக்க முடியாது. உங்கள் தொழில் சார்ந்த உழைப்புகளையும் பாராட்டுதலையும் மற்றவர்கள் அபகரித்திருக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். கடுமையான வேலை பளுவாலும் மன அழுத்தத்தாலும் எல்லாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசி சில சமயம் கெட்ட பெயர்கள் கூட நீங்கள் எடுத்திருக்கலாம். நிரந்தரமாக எதிலும் வருமானம் கிடைக்காமல் அதிகப்படியான சிக்கல்களை சந்தித்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சோதனைகளும் மனவேதனைகளும் உங்களை பல்வேறு பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். பணம் காசு பல வழிகளில் வந்தாலும் ஏதாவது தவிர்க்க முடியாத செலவுகளால் அவை விரயமாயிருக்க வேண்டிய நிர்பந்தங்களும் என்று ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளால் மனம் வெதும்பிய உங்களுக்கு பாவகிரகமான சனி பகவான் 3/6/11 இடத்தில் இருந்தால் உயர்ந்த நட்பலன்களை தருவார் என்ற விதிக்கேற்ப மேசராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது 11 இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி மூல திரிகோண அமைப்பில் மிக வலிமையாக சனி பகவான் அமரப்போகிறார். அதனால் இதுவரை பட்ட கஷ்டங்கள் துயரம் தேவையற்ற மனசோர்வுகள் நீங்கும். எந்த செயல்களையுமே சுறுசுறுப்புடன் விரைந்து முடிக்கக்கூடிய மனத்தெளிவுகள் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பல்வேறு நெருக்கடிகள் மன உளைச்சல்கள் தேவையற்ற குழப்பங்கள் வீண் விரயங்கள் இனியாவும் நீங்கி குடும்பத்தில் அன்பும் நிம்மதியும் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எந்த செயல்களிலுமே ஆர்வங்கள் உங்களுக்கு பிறக்கும். பணவரவுகள் இனி உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும். உயர்ந்த மனிதர்கள் முக்கியஸ்தருடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உயர்வான பணிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கடந்த காலங்களில் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி இருவருக்குள்ளும் ஒற்றுமைகள் மேலோங்கும். குடும்பத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு செலவுகளை குறைக்க முயற்சி செய்வீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் நீங்கும். புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மேசராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 11 இடத்தில் அதிசாரமாக அமரவுள்ள சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்த செய்வார் என்றே குறிப்பிடலாம். கடந்த காலங்களில் உடல் உபாதைகளால் தேவையற்ற மருந்து மாத்திரைகளால் அதிகம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இனி உடல் ஆரோக்கியங்கள் மேன்மையடையும். சம்பந்தமில்லாமல் கடந்த காலங்களில் சிலருக்கு குழந்தை பிறப்பு என்பது தள்ளிப்போய்கொண்டே இருந்திருக்கலாம். அவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். இதுவரை திருமணமாகாத பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு தடைப்பட்டு கொண்டே போன திருமணம் திடீரென்று நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வைகாசி ஆணி மாதங்களில் உங்களுக்கு திருமண வரன்கள் அமையக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கும் என்றே குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற மாணவ மாணவர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இருந்த பெரும் தடைக்கற்கள் இனி நீங்கும். கல்வியின் மீது ஆர்வங்களும் அக்கறைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தேவையற்ற நண்பருடைய சகவாசத்தால் ஏற்பட்ட சிறு சிறு கெட்ட பெயர்கள் நீங்கி இனி உங்களுக்கு நல்ல உயர்வுகள் ஏற்படும். குடும்பத்தாரினுடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பட்டப்படிப்பு படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக ஒரு நல்ல உயர்வுகள் ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்த தெளிவற்ற தன்மைகள் நீங்கி எந்த செயல்களிலுமே தெளிவான சிந்தனையுடன் செயல்படக்கூடிய நல்ல ஆற்றல்களும் கல்வி கற்கின்ற பரணி நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். தனியார் துறை மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கடந்த காலங்களில் நீங்கள் தொழில் செய்கின்ற நிறுவனத்தில் மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் ஏதாவது ஒரு காரணத்தால் தட்டி கொண்டே போயிருக்கலாம். என்ன காரணம் யார் காரணம் என்று யூகிக்க முடியாத அளவிற்கு போட்டியும் பொறாமையும் உங்களை தொழில் ரீதியாக அதிகமாக மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். அவையெல்லாம் இனி நீங்கும். மறைமுக எதிரிகளை வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு எதிராக
செய்யப்படுகின்ற சூழ்ச்சிகளை மிக லாகவமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் என்றே குறிப்பிடலாம். அதே போல மேலதிகாரிகள் கடந்த காலங்களில் உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த மேலதிகாரிகள் இடமாறுதல் அடைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வருமான உயர்வுகள் என்பது நிச்சயம் இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். உங்களுக்கும் உங்கள் சக ஊழியர்களுக்கும் இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முக்கிய முடிவுகளுக்கு பெரிய மனிதருடைய ஆதரவுகள் பக்கபலமாக இருக்கும் என்றே குறிப்பிடலாம். அதே போல ஐடி துறையில் பணிபுரிகின்ற பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை 10 இடத்தில் இருந்த சனி பகவான் தொழில் ரீதியாக அடிக்கடி இடமாறுதல்களையும் தேவையற்ற சங்கடங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். இனி கர்மஸ்தானத்தை விட்டு சனி பகவான் அகன்று உங்களது லாபஸ்தானத்திற்குள் மிக வலிமையாக அமர்வதால் தொழில் ரீதியாக இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கும். நீங்கள் பணிபுரிகின்ற நிறுவனத்தில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாறுதல்கள் கிடைக்கக்கூடிய யோகங்களும் இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். சுயத்தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வியாபார ரீதியாகவும் சுயத்தொழில் ரீதியாகவும் கடந்த காலங்களில் அதிகப்படியான பொருள் விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். சம்பந்தமில்லாத ஆர்டர்களால் பெரும் நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். சிலர் சம்பந்தமில்லாமல் அதிக கடன்கள் வாங்கி அதற்கு வட்டி கட்ட வேண்டிய நிர்பந்தங்களும் சூழ்நிலைகளும் உங்களை வெகுவாக பாதித்திருக்கலாம். இனி அவையெல்லாம் நீங்கும். புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்களும் வியாபாரிகளுக்கு பழைய சரக்குகளை விற்று தீரக்கூடிய நல்ல யோகங்களும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்புகளையும் ஆதரவுகளையும் தருவார்கள். அதே போல புதிய வாடிக்கையாளர்களை சம்பாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். புதிய ஆர்டர்களின் சேர்க்கைகளும் அதன் மூலமாக லாபங்களும் உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புணர்வுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல உயர்வுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த அதிகப்படியான மன அழுத்தங்கள் இனி நிவர்த்தியாகும். சுயத்தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தேவையற்ற கடன்களை அடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கடந்த காலங்களில் 10 இடத்தில் இருந்த சனி பகவானால் சொல்ல முடியாத மனவேதனைகளையும் கஷ்டங்களையும் மிக அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். எங்கு சென்றாலும் தோல்வி, யதார்த்தமாக பேசினாலும் அவை வினையாக வந்து முடிகிறதே என்கின்ற குற்ற உணர்வுகளும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். பணி செய்கின்ற இடத்தில் யாரை வெகுவாக நம்பினீர்களோ அவர்களே உங்களை காயப்படுத்தியிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் உங்களை வெகுவாக மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்கலாம். அந்த சோதனைகளும் நிர்பந்தங்களும் இனி நிவர்த்தியாகி தொழில் செய்கின்ற இடத்தில் ஒரு உயர்வுகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் நெடுநாட்களாக எதிர்பார்த்த சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இனி அதிகமென்றே குறிப்பிடலாம். பரணி நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை 10 இடத்திலிருந்த சனி பகவான் உங்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் முதுகு சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் கண் எரிச்சல்களையும் சதா மனதில் ஏதாவது குழப்பிக்கொண்டே இருக்கும் தன்மைகளையும் அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார். எந்த சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் உங்களை மன அளவிலும் உடல் அளவிலும் வெகுவாக பாதித்திருக்கலாம். அவையெல்லாம் இனி நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட உடல் சார்ந்த பாதிப்புகளும் மனம் சார்ந்த பாதிப்புகளும் நிவர்த்தியாகி உடலும் மனமும் ஆரோக்கியம் அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். பொதுவாக பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை 10 இடத்தில் இருந்த சனி பகவான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுத்திய வலிகளை சொல்ல முடியாத அளவிற்கு அதிகப்படியான பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார். சனி பகவான் வெற்றிகரமாக விலகி 11 இடத்தில் ஆட்சி மூல திரிகோண அமைப்பில் மிக வலிமையாக இருப்பதால் கடந்த காலங்களில் இழந்தவற்றை மீட்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். இதுவரை இருந்த மனக்குறைகள் நிவர்த்தியாகி இனி உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய பாக்கியதையை உங்களுக்கு ஏற்படுத்துவார் என்றே குறிப்பிடலாம். இந்த காலகட்டத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பரணி நட்சத்திரம் மேசராசிக்காரர்களும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அன்று விருதாச்சலத்தில் அமைந்துள்ள பூவராக பெருமாள் என்ற திருக்கோவிலுக்கு அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு வாழ்வில் நல்ல உயர்வுகளும் வளமான வளர்ச்சிகளும் இன்னும் அதிகம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.